தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவதாமே, இந்த நாளை தந்தமைக்காக நன்றி சொல்லிக்கொண்டு இன்றைய நாளின் திருப்பலி கருத்துக்களாக இறந்து போன மேரி ஃப்ரான்சிஸ்கா ஃப்ரீடா பீட்டர்ஸ், ஹென்றி அவுட்ஸ்கோன், கிளடிஸ் அவுட்ஸ்கோன், அரிசஸ் அவுட்ஸ்கோன் ஆகிய அடியார்களுக்கு ஆண்டவர் முடிவில்லாத வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று செபிப்போம். புனித அந்தோனியார் நவநாட்சபம். இறைவா, ஒன்றுமில்லாமல் இருந்து வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்து காக்கும் பெரிய பரம்பொருளே, நீரே உண்மையான இறைவன் என்பதை நான் விசுவசிக்கின்றேன். ஆண்டவரே, நீர் மகிமையும் மகத்துவமும் நிறைந்தவர். நீரங்கள் உள்ளங்களில் குடிகொண்டிருக்கின்றேன். நான் என்னுடைய தகுதியற்ற நிலையை உணர்ந்து பணிவோடு உம்மை ஆராதிக்கின்றேன். நீர் அளித்த விசுவாசத்தால் உம்மையும் இயேசு கிறிஸ்துவையும் தூய ஆவியையும் பரிசுத்த திருச்சபையையும் அதன் சத்தியங்களையும் நான் அறிகின்றேன். இவ்விசுவாசத்தை நீர் சபங்களிலும் பணிகளிலும் விரும்புகின்றேன். நான் உமது மைந்தனம் என் மீட்பருமாகிய கிறிஸ்துவில் வாழ்ந்து புனித அந்தோனியார் சமூகத்தின் தேவைகளை கேட்டவாறும் நமது சக்திக்கேற்றவாறும் சேவை செய்து சகல மக்களையும் உம்மில் வாழச் செய்யுமாறு முயற்சிக்க அருள்பொழியும். உமக்கு என்றென்றும் புகழ் உண்டாவதாக. ஆமீன். மகாமகத்துவம் கொண்ட புனித அந்தோனியாரே, பரிசுத்ததனம் விளங்கும் லீலியே, பாவிகளின் தஞ்சமம், துன்பப்படுவோரின் ஆறுதலும், வருந்துவோரின் சஞ்சீவமானவரே, கவலையால் கலங்கி கண்ணீரால் நிரம்பி உம் பாதம் பணிந்து நிற்கும் உம்மை கண்ணோக்கி பாரும். என் உள்ளத்திலும் கவலைகளையும் தோல்விகளையும் ஆந்த இடைத்திற்காக ஒப்பு கொடுக்க உம்மை அண்டி வருகின்றேன். நான் என்னிடமுள்ள துதிச்சைகளால் கெட்டுப்போன பழைய உள்ளத்தை களைந்துவிட்டு என்னை அணுகுவோருக்கு அன்பையும் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுத்தர எனக்கு அருள் பொழிந்தருளும். இம்மன்றாட்டை உமது கரத்தில் ஏந்திய பாலகேசுவின் வழியாக தந்தருளும். ஆமீன். எமது விசேட கருத்துக்களுக்காக மௌனத்தில் ஜெபிப்போம். இதுவரையில் என்னால் கிறிஸ்துவின் புகழ் விளங்கியது போல் இப்பொழுதும் நான் இருந்தாலும் இறந்தாலும் என்னால் அவரது புகழ் விளங்கும். இதுவே என் பேராவல், இதுவே என் நம்பிக்கை. ஏனில் எனக்கு வாழ்வென்பது கிறிஸ்துவே. நான் வாழ்கின்றேன், ஆனாலும் நான் அல்ல, வாழ்வளிக்கும் கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். உங்கள் உள்மனதில் நீங்கள் வலிமையும் ஆற்றலும் பெற விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களிலே குடிகொள்வாராக. அன்பே கிறிஸ்துவை வழிபடின் அடையாளமாக அமைவதாக. நான் வாழ்கின்றேன், ஆனாலும் நான் அல்ல, அன்பான கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். நான் அவருடைய குடிகொள்வேன், அவர்கள் நடுவில் நடமாடுவேன். அவர்களுக்கு நான் கடவுளாயிருப்பேன், அவர்களின் மக்களாயிருப்பார்கள். இதை கடவுளே சொல்கிறார். ஏனில் உயிருள்ள கடவுளின் கோயில் நாம் தான். நான் வாழ்கின்றேன், ஆனாலும் நான் அல்ல, உயிருள்ள கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனை உறுகிறோம், ஆனால் ஒடுங்கி போவதில்லை. மனக்கலக்கம் அடைகிறோம், ஆயினும் இறைவனால் கைவிடப்படுவதில்லை. இயேசுவின் வாழ்வு எங்கள் உடலில் வெளியாகும்படி போகுமிடமெல்லாம் கிறிஸ்துவின் மரணப்பாடுகளை தாங்கி செல்கின்றோம். நான் வாழ்கின்றேன், ஆனாலும் நான் அல்ல, பாடுபட்ட கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். கிறிஸ்துவின் வழியாய் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கிய இறைவன் ஒப்புரவு செய்யும் திருப்பணியை எங்களுக்கு கொடுத்தார்.
ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் செயலாற்றுகிறோம். எனவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் புதியதொரு படைப்பு தோன்றுகின்றது. இவையெல்லாம் கடவுளின் செயல்கள் தான். நான் வாழ்கின்றேன் ஆனாலும் நான் அல்ல, வழி நடத்தும் கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். இறந்தோடும் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார், அவர் நம்மில் வாழ்கின்றார். நம் வாழ்வு கடவுளுக்காக வாழும் வாழ்வு. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நம் விசுவாசம். நான் வாழ்கின்றேன் ஆனாலும் நான் அல்ல, சாவினின்று உயிர்த்த கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவியுண்டு. அவரே பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்தவர். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். என் கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. செபிப்போமாக. ஆண்டவரே நோயால் வருந்தும் அடியார்களை கருணை கண்ணோக்கி அருளும். நீர் படைத்து வான்மாக்களை தேற்றும்படி உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வண்ணம் துன்பதியுரங்களிலிருந்து இவர்களும் அதருளாலும் இரக்கத்தாலும் குணமானதாய் உணர்வார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள, உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆதரிக்க உங்கள் இருப்பாராக, உங்களை வழிநடத்தி செல்ல உங்கள் முன் இருப்பாராக, உங்களை ஆசீர்வதித்த எங்கள் மேல் இருப்பாராக. தந்தையோடும் தூயாவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமீன். சகோதர சகோதரிகளை தூய மழலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை எங்களிடமும் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். பெரும் பாவமே ஆகையால் போதும் கனியானவரிடம் எல்லாம் வல்லுகிறவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு உதவியருளோமை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றை பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம்விட்டாரும் மீட்படைவீர்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 16 வசனங்கள் 22 தொடக்கம் 34 வரை. அந்நாள்களில் பிலிப்பு நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுளையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவருடைய மேலுடையை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கர்த்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலாங்குகளும் கலன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெளிந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு
நீருமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர் நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார் சிறைக்காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார் அவர்களை வெளியே அழைத்து வந்து பெரியோரே மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம்வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள் பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவர்களுக்கு அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள் அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டி சென்று அவர்களின் காயங்களை கழுவினார் பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள் அவர் அவர்களை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பெருவகை அடைந்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பின்வரும் பதிலுரை பாடலுக்கு உங்கள் பலவியாக ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகிறீர் ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் ஆண்டவரே என் முழு உள்ளத்தோடு உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன் ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீ உம் பேரன்பையும் உண்மையை முன்னிட்டு உம் பேருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மை உறச் செய்துள்ளீர் நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர் என் மனதிற்கு வலிமை அளித்தீர் ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர் ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு உம் கைவினை பொருளை கைவிடாதேயும் ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் நற்செய்திக்கு முன்வாழ்த்தொழி உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்கிறார் ஆண்டவர் தூய யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே அக்காலத்தில் ஜேசுதம் சீடரை நோக்கி கூறியது இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன் ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள் நான் உங்களிடம் சொல்வது உண்மையே நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் அவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவற்றை உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார் பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது எனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது எனில் நான் தந்தையிடம் சொல்கிறேன் நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள் தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது எனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி இயேசுவுக்குள் அன்புக்குரியவர்களை ஒரு தடவை ஒரு பங்கிலே ஒரு முதியவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார் அவர் ஒரு நாள்
பகிவிரவில் நான் இறந்து விடுவேன் என்று எண்ணி எப்படியாவது நான் இறந்தால் விண்ணகம் சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தார். ஒரு நாள் பங்கு தந்தையிடம் சென்று, நான் இறந்த பிற்பாடு விண்ணகம் செல்ல வேண்டும், நான் என்ன செய்தால் விண்ணகம் செல்ல முடியும் என்று நீங்கள் அறிவுரை கூறுங்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த பங்கு தந்தை, உங்களிடம் அதிகமான உடைமைகள் இருந்தால் அவற்றையெல்லாம் விற்று கோயிலுக்கு கொடுங்கள் என்றார். அந்த முதியவர் அதை கேட்டு தன்னுடைய உடைமைகளெல்லாம் விற்று கோவிலுக்கு கொடுத்தார். அதன் பிற்பாடு அவருக்குள் ஒரு அமைதி சந்தோஷம் பிறந்ததை உணர்ந்தார். இன்றைய முதல் இறைவாக்கி நாங்கள் வாசிக்க கேட்டோம். பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்ட பிற்பாடு அங்கிருந்த சிறை காவலர்கள் இவர்களுடைய சிறப்பான செயற்பாடுகளை எண்ணி வாழ்க்கை முறை எண்ணி இவர்கள் கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள் என்பதை கண்டுகொண்டார்கள். மேலும் ஒரு தடவை பவுலும் சீலாவும் சிறையில் இருந்த பொழுது நிலநடுக்கம் ஏற்படுகின்றது. சிறை வாசல்கள் திறக்கப்படுகின்றன. அப்பொழுது காவலர்கள் அஞ்சுகின்றார்கள், இவ்வாறான மனிதர்களுக்கு இப்படியான ஒரு சம்பவம் ஏற்படுகின்றது, இவர்கள் நிச்சயம் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். மேலும் மக்கள் கூட்டத்தினர் பவுலையும் சீலாவையும் பார்த்து, நாங்கள் மீட்படைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். மனமாற்றத்திற்கான சமீட்சைகள் அந்த மக்களிடம் இருந்து வருவதை பவுலும் சீலாவும் கண்டுகொள்கின்றார்கள். இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது, இயேசு உங்களுக்கு ஒரு நான் துணையாளரை அனுப்புவேன் என்று கூறுகின்றார். இந்த துணையாளர் வந்தால்தான் சீடர்களும் திருத்துவர்களும் உறுதிப்பாட்டோடு இயேசுடைய நற்செய்தி பணியை ஆற்ற வேண்டும், ஆற்ற முடியும் என்பதையும் இயேசு எண்ணினார். அதனால் நான் போனால் துணையாளர் வருவார், அவர் உங்களை தேற்றுவார், அவர் ஆற்றுப்படுத்துவார் என்கின்ற செய்திகளை கொடுக்கின்றார். நாம் இக்கொரோனா தொற்று காலத்தில் மிகவும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் வைத்துக்கொள்வீர் என்று இயேசு சொன்ன இறைவாக்கை நம்முடைய மனதில் வைத்துக்கொள்வோம். இயேசுதானே நம்மை மாபெரும் இக்கொடிய தொற்று நோயிலிருந்து காப்பார் என்றும், தினந்தோறும் இறந்து கொண்டிருக்கின்ற மக்களை ஆண்டவர் தாமே தேற்ற வேண்டுமென்றும், முடிவில்லாத வாழ்வை கொடுக்க வேண்டுமென்றும், இந்த தொற்று நோயிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக சுகாதாரத்துறையில் எடுக்கின்ற முயற்சிகளையெல்லாம் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும், தொடர்ந்தும் நாங்கள் பவுலையும் சீலாவையும் போன்று கடவுளுக்கு அர்ப்பணமானவர்களாய் வாழ வரம் கேட்டு தொடர்ந்தும் திருப்பலியில் இணைந்து கொள்வோம். ஆமீன். சகோதரிகளே, எங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தியாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறைந்துகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திடுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல்
எங்களுக்கு முடிவில்லா பேரன்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம்மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை போல்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாமாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தொழினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பிடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கினர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் விண்ணகம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியுமே புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே உசானா ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கைகளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உந்திரம் என்று மிக்க ஒளியம் தவந்தனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூயாவியருண்டு சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருஆவி நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய் ஜோசப் பொன்னையா எல்லா திருநாயகனைவரோடும் உமது திருஆவி அன்பில் நிறைய பெறச் செய்தரலும். தந்தையை நீர் இவ்விலேந்தும் அழைத்து கொண்ட மேரி பிரான்சிஸ்கா ஃப்ரீடா பீட்டர்ஸ் ஹென்றி அவுட்ஸ்கோன் கிளடிஸ் அவுட்ஸ்கோன் அரிசஸ் அவுட்ஸ்கோன் ஆகிய அடியார்களை நினைவு கூர்ந்தரலும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூள்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உமது திருமகனுள் ஏற்றறலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள் இவ்வளவு ஒன்றை வாழ்ந்த புனித அனைவருடனும் நாங்கள் இளைய வாழ்வில் பங்களும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை போல் தேத்தும் வரமரல உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையான திருநாமங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நிலைமை மன்றாடுகின்றோம். உமது இரக்க துதுபியான் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் எனமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம்பேட்பரா இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்துறளுக்கு விழுந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமத்திருவளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டருடைய அமைதி உங்களோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை அமைதியை அன்போடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போகும் இறைவனின் சுமரியே, எங்கள் மீறகமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சுமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குவவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் இரண்டு ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு சவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வளவு வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்று நம்முள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. ஆண்டவரே, இந்த நாளை தந்து இந்த நாளின் காலை பொழுதில் திருப்பலியூடாக வார்த்தையும் உடலையும் கொடுத்து நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளை உமது கரத்திலே தருகின்றோம். முன்னின்று வழி நடத்துவீராக. எங்களுடைய பயணங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். வழித்துணையாக வருவீராக. மாபெரும் கொரோனா தொற்றிலிருந்தும் ஏனைய நோய்களிலிருந்தும் எம்மையும் எம்முடைய உறவுகளையும் நாட்டு மக்களையும் காப்பீராக. ஆண்டவர், இந்த நாள் இறுதிக்கு வருகின்ற பொழுது உமக்காக வாழ்ந்தோம், உம்மை பற்றி பிடித்தோம், உமது சாட்சிகளாக திகழ்ந்தோம் என்கின்ற சிந்தனைகளை எமக்குள் வைப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்லகிறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக இறையன்பிலும் பிறன்பிலும் வாழ சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது இறைவனுக்கு நன்றி